இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்றாய பெருமாள் குளத்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு தான் இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம கூட வந்திருக்கிறது தினேஷ் ஐயா, சரவண ஐயா கூட இருக்கிறாங்க, பையன் வந்திருக்காங்க. சரவணகுமார் ஆசிரியா ஐயா, தங்கராஜ் ஐயா கூட இருக்கிறாங்க. சிவா சிவா அப்படியா, அவரோட பையனா? அவரு பையன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து சித்தர் உலகம். ஐயா பாருங்கள், மலையை பாருங்கள், இவ்வளோ ரம்யமாக இருக்குது அப்படின்னு. அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். ஏறிட்டு அந்த எப்படிலாம் இருக்குது, போகிற வழியில் ஏதாவது மூலிகை இருந்தால் ஐயா தங்கராஜா கூட வர்றாங்க, சொல்லுவாங்க, பார்த்துட்டு நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, பார்க்க போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மலை அடியாரத்தில் கீழே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குளத்தூர் சென்றாய பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இப்போ வந்திருக்கோம், மேலே ஏற போகிறோம். ஐயா தங்கராஜ் ஐயாக்கா வெயிட்டிங்கு, அவங்க வரட்டும், நம்ம மேலே ஏறலாம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குளத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில், இந்த மலையடி வரோம், இப்போ நம்ம ஏற போகிறோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில், அங்கே ரெண்டு அடிகளார் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டிருக்கோம், அவங்க இந்த ஸ்தலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. சொல்லுங்கள் ஐயா. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சென்றாய பெருமாள். இந்த கோயில் வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு ரொம்ப பழமையான பழைய காலத்து கோயில், பழமை வாழ்ந்த கோயில். இங்க வந்து விசேஷம் என்னன்னா சாமி வாக்கு சொல்லுவாங்க. பூ கோயிலுடைய வந்து வாக்கு, எல்லாருமே இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சாமி கிட்ட வாக்கு கேட்டுதான் எல்லா காரியமே செய்வாங்க. இந்த மலை மேல போயிட்டு வந்தா திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம். மலை மேல ஒரு போயிட்டு வந்தோம்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம். எல்லா விஷயமும் இங்கே இருந்து நம்ம சாமி கிட்ட வாக்கு கேட்டுட்டு தான் இங்கே எல்லாமே செய்வாங்க. எந்த தோஷங்கள், எந்த குடும்பத்தில் எந்த இதாக இருந்தாலும், இப்போ திருமணம் தடையாகுது அப்படின்னா இந்த மாதிரி சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சா திருமணம் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருக்கல்யாணம் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இதெல்லாம் இங்கே நடக்கும். புரட்டாசி வைகுண்ட ஏகாதசியெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். சித்திரை 1க்கு நிறைய ஜனம் வருவாங்க, 18 நிறைய ஜனம் வருவாங்க. புரட்டாசியில் 4வது வாரம் 3வது வாரம் நிறைய ஜனம் வருவாங்க. எல்லாம் இப்போ மயில் கோயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மாதத்தில் கும்பகோசம் நடக்க போகுது. மேல சென்றாய் பெருமாள் இவருடைய அண்ணார்.
ஏய் சுத்துதே இந்தாங்க சஞ்சீவ் மூலிக தெரியுதுங்களா அது எப்படி சுத்துது பாருங்க அது மூலிகை இப்போ பாருங்க நல்லா குடிங்க சீக்கிரம் கொஞ்சம் தள்ளி வச்சுங்க அப்படி இதை பாருங்க கையில் வச்சுருந்தா கூட நம்ம சுத்தலாம்னு சொல்லலாம் ஆனால் இது எவ்வளோ அருமையாக அதுவே அப்படியே நகர்ந்து பாருங்க ஐயா அது பேர் என்னங்கய்யா இது வந்து ஈட்டி புல் காற்றாடி காற்றாடி எப்படி நம்ம காற்றாடி சுற்றுது அந்த மாதிரி வந்து அது சுத்த தன்மை இதுக்கு உண்டு இது வந்து சஞ்சீவ புல்லுன்னு கூட சொல்லுவாங்க சில மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உண்மையாகவே இது ஆகக்கூடியது தான் ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் அதாவது நம்ம தெய்வாற்றல் கிடைக்கக்கூடிய புல்லில் இது வந்து புல் வகையில் வரக்கூடிய வகை தான் இது ஒரு அற்புதமான மூலிகை இது வந்து நம்ம தாயத்தில் அணிந்து கொள்ளலாம் இது சில நல்ல மாந்திரிகம் படித்தவர்களுக்கு இதை பற்றி சொல்லுவாங்க நாமளும் இதில் ஒரு 30 வருஷமாக ஆர்வலராக இருக்கிறதுனால இதை பற்றி சொல்கிறோம் அதாவது குடும்ப ஒற்றுமைக்காகவும் நம்ம இயற்கை தன்மை அதாவது நம்ம அடுத்த நம்ம தெய்வ ஆற்றல் அதாவது பிரபஞ்சத்தில் இருக்க இழுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மூலிகைக்கு உண்டு சிவசக்தி மூலிகை என்று கூட சொல்லலாம் ரெண்டு மூலிகையை வந்து இதில் கண்டுபிடிக்கணும் அதாவது வடது பக்கம் ஒன்று சுற்றும் இடது பக்கம் ஒன்று சுற்றும் அப்படி வந்து இதில் ஒரு அமைப்புகள் இருக்குது அதை நம்ம கண்டுபிடித்து தாயத்தில் ரெண்டு வேர் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் ரெண்டு புள்ள ஓகே அது ஏற்கனவே தொடர்ச்சியாக காணுகள் எடுத்து வரோம் இப்போ ஐயா தங்கராஜ் ஐயா நண்பர் தினேஷ் எல்லாம் உடன் வந்திருக்கோம் இப்போ இதில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் மனித ரூபத்தில் இருக்கிற மாதிரி அவர் ரெக்க இருக்கு கலசத்தை ஏந்தி கொண்டு வராரு அதுதான் இதனுடைய காட்சி அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலையை தூக்கி போறாரு அவரு ஒரு ஆபத்து அனுமனுடைய ஒரு அருமையான ஒரு சிற்பம் பாருங்க எப்படி அந்த கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க பாருங்க எவ்வளோ ரம்யமான ஒரு படைப்பு அப்படியே வடிவமைச்சிருக்காங்க கல்லுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் முத்து லாங் ஷாட்ல இருந்து காட்டுறேன் மூவ் அடிச்சிருப்பாங்க அது இல்லை முத்தா தான் இதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த முத்து சரங்கள் அதாவது எந்த அளவுக்கு அப்படியே ஒவ்வொரு நேச்சுரலாக அந்த நகையெல்லாம் கரெக்டாக வந்து செஞ்சு இருக்கிறாங்க கழுத்தில் போடுற அந்த மணி இதனுடைய வால் இந்த வாளுக்கு மணி கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த இதில் அதேமாதிரி மலையை வந்து ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஆற்றல் வீர ஆஞ்சநேயர் இது வந்து பார்த்தீங்கன்னா பறந்துருக்குற மாதிரி ஒரு ஆற்றல் வந்து இருக்குது அந்த இடத்துல நிற்கும் போதே நமக்கு ஒரு சக்திகள் வந்து நம்ம உடம்பில் உணர முடியுது ஓம் ஆஞ்சிநாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அன்மன் பிரஸ்வாயர் அப்படின்றமாரி சிலைகளை பார்த்து நம்ம அவர் பாதத்தை வணங்கி ஓம் ஜெயராம் ஸ்ரீராம் அப்படின்ட்டு வணங்கி கொண்டால் நம்ம உள்ளத்துக்கும் மனதுக்கும் உடலுக்கு சக்தி கண்டிப்பாக ஏறும் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்
இந்த மாதிரி ஒரு அற்புதமான சிலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த சிற்பிகள் சிலை வடிக்கக்கூடிய சிற்பிகள் அவங்களுடைய இதுமாரி சிலை வந்து இது நான் கேள்விப்பட்டேன். இது வந்து அந்த கோயிலுடைய முன்னோர்களில் இது வடித்து வச்சுக்கிறாங்களே. இந்தமாரி பல கோயிலில் அவர் வந்து அவருடைய ஆயுசு ஃபுல்லாக ஒவ்வொரு மலையிலையும் இந்தமாரி வந்து அதாவது அவருக்கு பிடிச்ச மலை அவருக்கு தெரிஞ்ச மலை சொப்பனத்தில் போய் சொல்லுமா இந்த இடத்துல வந்து அடிங்கன்னு. நம்ம அந்த பக்தர்கள் வராங்க இல்லையா அவங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு மலையிலையும் இது நிறையா வந்து காணப்படுகிறது. இது வந்து முதல்ல வந்து செஞ்சுருக்காங்க. இதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்களும் வந்து போங்க, உங்களுக்குன்னு உடல் ஆரோக்கியம் நிச்சயமா உங்களுக்கு மேம்படும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல இடங்களை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து எப்படி சொல்றது, முன்னோர்களால கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம், ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது உடன் நான் ஐயா தங்கராஜையா உடன் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சில அறிவகை மூலிகளையும் காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு இந்த தருவாயில் இந்த உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் நம்ம எடுத்திருக்கோம். நன்றி. அடுத்த தொடர்ச்சியை பார்க்கலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா மஞ்சித்தலை நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது விஷ்ணு பகவான் வந்து தலை மேலே கை வச்சுட்டு படுத்துட்டுப்பார். படம் பிடிச்ச மாதிரி நீங்கள் சில சினிமா காட்சியிலையோ அல்லது புகைப்படங்கள்லையோ பார்த்துருக்கலாம். ஒரு ஒரு அற்புதமான ஒரு குட்டை மாதிரி இந்த இடத்துல தண்ணி இதுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது பாலி அப்படின்போம். பாலி அப்படின்னா கடைசியாக இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலுக்கு மேலே வந்துருங்க அப்படின்னா தவம் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான இடத்துக்கு கடைசியாக கண்டுபிடிச்சு வந்துட்டோம். பச்சை நிலையில் விளக்கறியும் அதிசயம் பாருங்கள்.